அவரை பற்றி நான் பாசிட்டிவாக என்ன சொல்றது, ஊருக்கே தெரியுமே அவர் எவ்வளோ பாசிட்டிவ்ன்ட்டு. தனுஷ் ஒரு பெரிய நடிகர். சூர்யா அவர் அவருடைய அவர் பண்ற சில வேலைகள் ரொம்ப 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 பிடிச்சது. இண்டஸ்ட்ரியில் வந்து சிலரை அப்படியே பார்த்தாலே வந்து ஒரு சின்ன பயம் வரும், சிலரை பார்த்தாலே வந்து ஒரு விதமான எண்ணம் வரும். ஸோ இவரை வந்து எந்த மாதிரியான டைமென்ஷனில் பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு இந்த மாதிரி நிறைய பரிமாணங்களில் வந்து அவர் வந்து அவருக்கே வச்சிருக்கிறாரு. அவர் சீரியலில் ஒரு ஆர்டிஸ்டாக வந்து அறிமுகமாகி இன்னைக்கு வெள்ளித்திரையில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாரு. மக்கள் மனசுலையும் வந்து தன்னுடைய பெயரை வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்த டேனியல் பாலாஜி வந்து இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம். வணக்கம். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் அப்படின்னு வர்றப்ப, இப்ப ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, அடுத்த கட்டம் வரப்ப ஒரு டைரக்ஷன் இந்த மாதிரியான ஐடியாக்கள் பண்ணணுங்க. அது நமக்கு ப்ராப்பரா எந்த டைம் அதான் நான் என்ன சொல்றது தெரியல இருக்கு. ஏன்னா நான் படிச்சது டைரக்ஷனு. அதான் கேக்குறேன், ஃபிலிம் டெக்னாலஜி எல்லாம் படிச்சிருக்கீங்க, முறைப்படி வந்து இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சு பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. வரிசையா சில பெயர்கள் வந்து சொல்லுவேன், ஒரே வார்த்தையில பிளஸ் ஒரு பாசிட்டிவா அவங்களை பத்தி ஒரு வார்த்தையில வந்து நீங்க சொல்லுங்க. உங்க கூட நடிச்சவங்களை பத்தி தான் கேட்க போறேன், சரிங்களா? கமல்ஹாசன். அவரை பத்தி நான் பாசிட்டிவா என்ன சொல்றது, ஊருக்கே தெரியுமே அவர் எவ்வளவு பாசிட்டிவ்ன்ட்டு. விஜய் ஒரு என்ன சொல்றது, பெரிய பரோபகாரி, அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. தனுஷ். தனுஷ் ஒரு பெரிய நடிகர். இப்போதான் வந்து எல்லாரும் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க, பட் நான் அவர் கூட வந்து காதல் கொண்டேன் ஒரு படம் பண்ணேன், எனக்கு அப்பவே தெரியும் எவ்வளோ பெரிய நடிகராக வருவாருன்ட்டு. நான் அப்பவே நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறேன், கௌதம் மேனன் கிட்டலாம் சொல்லியிருக்கேன், பெரிய நடிகராக வருவார், அத்தனை தகுதியும் அவர்கிட்ட இருக்கு. சூர்யா. சூர்யா அவருடைய அவர் பண்ணுற சில வேலைகள் ரொம்ப 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 பிடிச்சது. நான் ட்விட்டரில் எத்தனையும் அவர் நிறைய மெசேஜ்லாம் ப்ளே பண்ணுறாரு இல்லைன்றது வேற. அவர் நடத்தின அந்த அகரம் ஆர்கனைசேஷன், அகரம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். நான் பேர் படிப்பு கத்துறது வந்து ஒரு பெரிய விஷயம். பணம் கொடுத்துடலாம், அந்த பணம் டக்குன்னு செலவாயிடும், ஆனால் அறிவால் வர பணம் வந்து எப்பவுமே போவார், அது நிரந்தரமான ஒரு விஷயம். அது ஒரு பெரிய விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. அஜித். அஜித் வரும்போது கெஸ்டேஸ் அவருக்கு பார்த்தோம், அப்போ அதே கெஸ்டே தான், ரெண்டு பேரும் அந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கு.